ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து கூகுளை எப்படி ஒரு ப்ரோக்ராமர் மாதிரி ப்ரோவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கூகுள் டார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அதையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது இல்லீகலா இல்லை லீகலா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கூகுளையே மேனிப்புலேட் பண்ணி நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தட் பீயிங் சார், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த கூகுள் டார்க்கிங் அப்படின்ற மெத்தட் வந்து உலகத்தில் இருக்க எல்லா ஹேக்கர்ஸுமே வந்து யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான். கூகுள் டார்க்கிங் அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா கூகுளில் உங்களுக்கு நார்மலாக கிடைக்காத ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதுதான் வந்து கூகுள் டார்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க, ஒரு கம்பெனி பற்றி நீங்கள் வந்து தேட போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் பற்றி, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து தேடணும், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க, அதுக்கு தேவையான ரிசர்ச் ஒர்க்ஸ்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கணும் அப்படின்னா, அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து கூகுள் டார்க்கிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் ஆகும். ஸோ கூகுள் டார்க்கிங் வந்து இல்லீகலாக லீகலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் டார்க்கிங் இஸ் இல்லீகல் அண்ட் ஆல்சோ லீகல். உங்களுக்கு வந்து இந்த கூகுள் டார்க்கிங்லேருந்து கிடைக்கிற ரிசல்ட்ஸை வச்சு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவையான ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் வந்து நீங்கள் பண்ணிக்க போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக இல்லீகல். நீங்கள் வந்து அதுலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கே வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து பக் பவுண்டி ஹண்டராக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து கிடைக்க போகிற ரிசல்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ண போகிறீங்க. ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸோ இட் இஸ் லீகல் வென் இட் கம்ஸ் டு ரிசர்ச் பர்பஸ். இல்லை நீங்கள் வந்து புதுசாக எதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்லையுமே வந்து இது வந்து நாட் அன் இல்லீகல் வே. ஸோ இதில் வந்து என்னென்ன சர்ச் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சர்ச் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு முதல்ல வந்து பார்த்துடலாம். சர்ச் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் கீவேர்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க, கீவேர்ட் ஆர் சிம்பிள்ஸ். அதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம கூகுளோட ரிசல்ட்ஸில் வந்து ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் சர்ச் ஆப்ரேட்டர்ஸ். இப்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இன் யூஆர்எல், இன் டைட்டில், அண்ட் தென் இன் டெக்ஸ்ட், ஃபைல் டைப், மைனஸ், ப்ளஸ், கொட்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சைட் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். நான் வந்து இங்கே வந்து கூகுள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சைட் அப்படின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டில் இருந்து மட்டும் எனக்கு ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த டைமில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சைட் கோலன் ஹரிஷ் டாட் வெப் டாட் ஆப் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய அப்ளிகேஷனில் இருக்கிற ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இது எல்லாம் இது வந்து என்னோடய அப்ளிகேஷன் ஹரிஷ் டாட் வெப் டாட் ஆப்ன்றது. ஸோ அதில் இருக்க ரிசல்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து சைட் கோலன் அந்த சைட் என்னவோ நான் வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நான் என்னோட இன்னொரு ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். ஆனால் இந்த வெப்சைட் வந்து நான் லாகின் போட்டு ப்ரொடக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு வருதான்னு பார்ப்போம். அது வந்து என்னோடய பழைய காலேஜ் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது, ஏன்னா இது வந்து நான் பாஸ்வேர்ட் ப்ரொடக்டாக வச்சுருக்கேன். இப்போது யாராவது பாஸ்வேர்ட் அன்ப்ரொடெக்டடாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் சும்மா வச்சுருக்காங்க, அதை நம்ம எடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி மெத்தட் மூலமாக நம்மளால் எடுக்க முடியும். இப்போ வந்து சும்மா ஒரு ஃபேமஸான ஒரு சைட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். amazon.com வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே amazon.com-ல இருக்கிற ரிசல்ட்ஸ் மட்டும்தான் வரும், வேறு எந்த ரிசல்ட்ஸுமே வராது. amazon.com அப்படின்ற டொமைன் நேமில் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து எனக்கு வரும். சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இன் யூஆர்எல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணும். இன் யூஆர்எல் அப்படின்னா அவங்க அந்த அட்ரஸ் பார் இருக்குல்ல, அந்த அட்ரஸ் பாரில் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் இருந்தால் மட்டும் எனக்கு அதை வந்து கூகுள் ரிசல்ட்ஸில் கொடு அப்படின்னு சொன்னிங்கன்னா இன் யூஆர்எல். இப்போது ஒரு சிலர் வந்துட்டு அட்மின் ஈக்குவல் டு சம்திங் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க, அதை நம்ம தேடணும்னா இன் யூஆர்எல் அட்மின் அப்படின்னு நான் போட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் டாட் கூகுள் டாட் காம் வந்திருக்கும். டிக்ஷனரியில் வந்துட்டு ஸ்லாஷ் அட்மின் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து அட்மின் கன்சோல் வந்திருக்கு. ஜாங்கோட கான்ட்ரிபியூஷன் அட்மின் அப்படின்னு வந்திருக்கு. லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து அட்மின் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஹோர் பண்ணால் தெரியும் அட்மின் சென்டர்னு இருக்குது. அட்லாசியன் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கிவ் யூசர்ஸ் அட்மின் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஆர்எல் அட்மின் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு எனக்கு யூஆர்எல்ல வந்துட்டு ஹரிஷ் அப்படின்னு இருக்கிறதுல எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து இன் யூஆர்எல் ஹரிஷ் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு யூஆர்எல்ல ஹரிஷ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைலுமே வந்திருக்கு ஹரிஷ் அப்படின்னு போட்டிருக்கப்போ. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைல்ஸுமே ஒரு என்னோடய கிட்டப் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன் டைட்டில். இன் டைட்டில் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன்னா அதில் வந்து நிறைய H1 H2 டேக்ஸ் வந்து இருக்கும். அந்த H1 H2 டேக்கில் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வெப்சைட்லாம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இன் டைட்டில் ஜோஹோ அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டைட்டிலில் ஜோஹோ அப்படின்னு இருந்தால் மட்டும் எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோஹோ ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நீ வந்து ரோபோட்டால் இம்ப்ரூவ் பண்ண சொல்லும், ஏன்னா இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு க்ராலர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுவுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ஸோ இங்கே வந்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஹெட்லைன்ஸாக போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பாருங்கள், கூகுள் பேலாம் வந்திருக்கு. இது வந்து அஃபிஷியலாக சோகோ போட்டது இல்லைனா கூட அதை பற்றி வேறு யாராச்சும் எழுதியிருந்தாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இன்டைட்டில் ஆப்ரேட்டர். இதில் வந்து நீங்கள் மல்டிப்புள் விஷயங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து டபுள் கோட்ஸில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இன்டைட்டில் ஜோஹோ கேட்லிஸ்ட் வந்து ரெண்டு வேர்ட்ஸ் கரெக்டாக, இது ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு டபுள் கோட்ஸில் போட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜோ கேட்லிஸ்ட் பற்றி எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து எனக்கு வரும். இப்போ ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் கூட வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட்டை பற்றி யார் யாரெல்லாம் டைட்டிலாக வச்சு எழுதியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து எனக்கு வந்து கீழே கிடைக்கும். சரி, ஓகே. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேக்கர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த இது இன்டைட்டில் வெப்கேம் எக்ஸ்பி ஃபைவ் அப்படின்றது தான். ஸோ இங்கே இது போட்டிங்கன்னா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வெப்கேம் எக்ஸ்பி அப்படின்றது ஒரு கம்பெனி வந்து வெப்கேம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் தான் வந்துட்டு இதை வந்து கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வேணால் வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா வந்து நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சும்மா ஒரு வெப்கேம் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு ஒரு வெப்சைட்டாக வந்து நான் சும்மா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் இப்போ வந்து அதில் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரியல் டைமாக இருக்கிற வெப்கேமோட ஃபுட்டேஜஸ்லாம் வந்து எனக்கு இங்கே வந்து காட்டுது. இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பாஸ்வேர்டும் ப்ரொடெக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து வெப்சைட் வந்து டைரெக்டாக வந்து வெப்கேம் எக்ஸ்பியோட அவங்களோட டீஃபால்ட் இதுலேயே வந்து நீங்கள் விட்டதுனால இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லைவாக வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஹேக்கர்ஸ்க்கு கிடச்சா அவங்க எப்படி வேணால் இதை மேனிபுலேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியும். பட் ஆனால் யாருமே இதை வந்து இல்லீகல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கம்பெனி பொறுப்பேற்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்டைட்டில் இல்லாமல் எனக்கு இன்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த இன்டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறப்போ, நான் இப்போ இன்டைட்டில்னு சொன்னது வந்து H1 டேக்கில் இருந்தால் மட்டும்தான் ஒரு H1 H2 அந்த டேக்கில் இருந்தால் மட்டும்தான் வரும். வாட் இஃப் என்னை பற்றி வந்து ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்காங்க, அது வந்து எனக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்டெக்ஸ்ட்னு போட்டு ஹரிஷ் ஆஜன் போட்டிங்கன்னா என்னோட வெப்சைட்டுமே வரும், என்னோடய யூடியூப் வருது, என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்டு என்னை பற்றி யார் யார் என்னோடய நேம் எங்கெங்கெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கோ அது எல்லாமே வந்து எனக்கு இங்கே வந்து லிஸ்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்டெக்ஸ்ட் அப்படின்றது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப்பு. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபைல் டைப் PDF. இப்போ ஃபைல் டைப் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் என்ன ஃபைல் டைப் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டில் வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் எதுவுமே கொடுக்காமல் நான் இங்கே கொடுத்தனால இப்போ வருது. இப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒன்று நான் வந்து சர்ச் பண்ணணும், எனக்கு ஏதாவது ஒரு PDF வேணும். ஆனால் எனக்கு வந்து இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி இருக்கிற எல்லா PDF வேணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே PDF தான் இருக்கும். உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வேறு நான் இதில் வந்து நிறைய பண்ண முடியும். இப்போ வந்துட்டு எனக்கு amazon.com இருக்கிற எல்லா PDFம் வேணும் அப்படின்னா வந்து நான் amazon.com போட்டு PDFன்னு போட்டால் எனக்கு வந்து வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் பிளாக்செயின் பற்றி நான் ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு எத்தீரியம் ஒயிட் பேப்பர் வந்து வேணும், அது வந்து எனக்கு PDF வேணுன்றதுனால ஃபைல் டைப் ஐயோ இப்போ வந்து நான் ஃபைல் டைப் PDF அப்படின்னு கொடுத்ததுனால எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கொயர் ஸ்பேஸ் ரிலீஸ் பண்ணது, பிளாக்செயின் லேப்லேருந்து வந்தது, அண்டு கிட்ட பேஜஸில் ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது, அண்டு இந்த மாதிரி எனக்கு எல்லா PDF டேரெக்டாக வரும். நான் ஓப்பன் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நம்ம மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸில் ஒன்றா கம்பைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இன்டெக்ஸ்ட் வந்து எனக்கு யூசர் நேம் இருக்கணும், ஃபைல் டைப் வந்து லாகுன்னு கொடுக்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யாராச்சும் வந்து யூசர் நேம்ன்றத லாகு போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களால் வந்து மல்டிபிள் வெப்சைட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டுமே பண்ண முடியும். மோஸ்ட்லி வந்து அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சைட் amazon.com வந்துட்டு டைட்டில் வந்து அட்மின் அப்படின்னு இருந்தால் மட்டும் எனக்கு எல்லாமே காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரிலேட்டடாக வரும். இது இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுன்னா கஸ்டமர் கேரோட நம்பர்லாம் நீங்கள் தேடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ HDFC.com அப்படின்னா HDFCயோட உங்களோட இது போட்டு இன் டைட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் பற்றி இருக்கிற டேரெக்டாக அந்த பேஜே வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கஸ்டமர் கேர் இந்தியா வேணும் அண்ட் அது amazon.com தான் வேணும் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபோன் நம்பரே எனக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு இன் டெக்ஸ்டில் வந்துட்டு
ஃபோன் அப்படின்னு இருக்கிறது எனக்கு வேணும்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், எடுத்தோடனே எனக்கு வந்து அந்த ஃபோன் நம்பர் வந்து எனக்கு ஈஸியாக கிடச்சிருது. நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கூகுளில் தேடி அது வேறு ஏதாவது ஸ்கேமர் நம்பர் காட்டி நீங்கள் போய்ட்டு ஏமாந்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட சர்ச்சுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். சரி, இதுக்கடுத்து இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸுமே பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய ஜூம் காலில் வந்து சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. கரெக்டாக அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னிக்னால தான். இல்லை இன்னிவாரல் வந்து நான் ஜூம் டாட் US/J அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது என்னென்னா யூஎஸில் இருக்க எல்லா ஜூம் கால் யூஆர்எல்மே வந்து ட்ராக் பண்ணிக்கும். அண்ட் இன் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஃபார் அப்படின்னா ஃபியூச்சரில் வச்சுருக்க ஒரு யூஆர்எல் வந்து அவங்களோட வெப்சைட்டில் எங்கேயாவது வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய மீட்டிங் கொடுத்துருக்காங்க, சர்ச்சோட மீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வந்து ஜூனுக்கு வந்து இந்த ஒரு இதில் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அகாடமி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஜூம் காலோட இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஜூம் காலோட லிங்க்லாம் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஜூம் காலோட லிங்க் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக போய் கூட உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நான் வீடியோவில் எதையும் காட்டலை, நீங்களே ட்ரை பண்ணி எதனா பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், டிபி பாஸ்வேர்ட் ஃபைல் டைப் வந்து இஎன்வி. இஎன்வி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஃபைல் டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே தான் வந்து நம்ம பாஸ்வேர்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வைப்போம். அண்டு ஏதாவது ஒரு ஆத்து டோக்கனாக இருக்கட்டும், இல்லை ஒரு அக்சஸ் டோக்கன், ரெஃப்ரெஷ் டோக்கன், இதெல்லாம் வந்து நம்ம இஎன்வி ஃபைல்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம், இல்லை ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த டைமில் ஃபைல் டைப் வந்து இஎன்வின்னு போட்டுட்டு டிபி பாஸ்வேர்ட் நான் கேட்டேன்னா இங்கே பாருங்கள் எவனோ ஒருத்தன் டிபி பாஸ்வேர்டு வந்து அப்படியே போட்டு வச்சிருக்கான். ஸோ எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து டிபி பாஸ்வேர்டு அப்படியே வந்து போட்டு வச்சிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிபி பாஸ்வேர்டு வந்து எஸ்கேல் ஜோயிட்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களால் ஈஸியாக தேடி கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இப்போ வந்து நான் எனக்கு வீடியோ எடிட் பண்ண போகிறேன், அந்த வீடியோக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், சும்மா ஏஸ்தட்டிக் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே வந்து இமேஜஸில் போகிறேன், எனக்கு சும்மா ஃப்ரீ பிக் வருது, பின்ட்ரெஸ்ட் வருது, இதெல்லாமே வந்துட்டுருக்கா. இப்போ வந்து எனக்கு ஃப்ரீ பிக் வேணாம் அப்படின்னு நினச்சின்னா மைனஸ் போட்டுட்டு சைட் போட்டுட்டு பிக் அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு ஃப்ரீ பிக்கில் இருக்க எது ஃப்ரீபிக் டாட் காம் அப்படின்னு நான் போட்டேன்னா ஃப்ரீ பிக்லேருந்து எதுவுமே எனக்கு வரல பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இங்கே பின்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை இப்போ நான் வேறு எதாவது ட்ரை பண்ணுறேன் ஒன் செகண்ட். இங்கே பாருங்க, இங்கே ஒன்று பிக்சல்ஸ் இருக்குது, பிக்சல்ஸ் இருக்கா. இப்போ வந்து நான் pixels.com அப்படின்னு நான் போட்டேன்னா, இப்போ நான் வந்து pixels.com அப்படின்னு போட்டேன்னா எனக்கு பிக்சல்ஸ்லேருந்து வர எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. அண்டு எனக்கு வந்து மல்டிபிள் வேணும்னா கூட நான் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீ பிக்லேருந்து எதுவுமே வரல, அண்ட் பிக்சல்ஸ்லேருந்துமே எனக்கு எதுவும் வரல. எனக்கு எந்த வெப்சைட்லேருந்து வேணுமோ நான் எடுத்துக்கலாம். இல்லை இதை விட பெஸ்ட்டாக ஒன்று பண்ணணும்னா ப்ளஸ் போட்டு சைட்டுன்னு போட்டுட்டு pinterest.com அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு வர எல்லாமே வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து மட்டும்தான் வரும். ப்ளஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கணும்னு அர்த்தம், மைனஸ் அப்படின்னா அது இருக்கவே கூடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம மற்ற ஆப்ரேட்டர்ஸ் கூட வந்து கம்பைன் பண்ணியுமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு கூகுள் ஹேக்கிங் டேட்டாபேஸ்னு போட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளாய்ட் டிவின்ற வெப்சைட் வரும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், காப்பி பண்ணி. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஹேக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமர்ஸ் அஸ் நமக்கு வந்து இது பெருசாக யூஸ் ஆகாது. ஸோ இதில் நீங்கள் எது வேணால் வந்து ஓப்பன் பண்ணி அதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளால் கூகுளை ரொம்ப பயங்கரமாக யூஸ் பண்ண முடியும், நமக்கேற்ற மாதிரி நம்மளால் வந்து கூகுளிலேருந்து ரிசல்ட்ஸ் எடுத்து வர வைக்க முடியும். ஸோ இதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் பின் கீப் லேர்னிங், பை.